ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது RP26 Vlogs. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சேடல் பேக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் நிறைய ட்ராவல் வீடியோ போடுவேன், மோட்டர் வாக்கிங் போடுவேன், நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் போடுவேன், பைக் லான்ச் வீடியோஸ் போடுவேன், நிறைய பைக் ஓரியன்ட் அண்ட் மோட்டர் வாங்கி ஓரியன்ட் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ரிவ்யூ வீடியோ தான் இருக்க போது, ஒரு டூரிங் ரிவ்யூ, ரைடிங் கியர் ரிவ்யூங்கிறதோட இது வந்து ஒரு டூரிங் ஓரியன்ட் ரிவ்யூவாக தான் இருக்க போது. ஸோ சேடல் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிபிஜியில் ஸ்போர்ட்ஸ் சேடல் பேக் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேக்கை எடுத்துடலாம். ஸோ இதுதான் அந்த பேக்கு, பாருங்கள் எவ்வளோ காம்பாக்டாக இருக்குன்னு. ஸோ வந்து சேடல் பேக், ஸோ சேடல் பேக்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேடல் பின்னாடி சீட்டில் வச்சு சீட்டுக்கு ரெண்டு சைடு மவுண்ட் பண்ணுற பேக் தான் வந்து சேடல் பேக்கு. ஸோ வந்து சீட்டுக்கு மேலே ஸ்ட்ராப்ஸ் வந்து ரெண்டு சைடு மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்ட்ராப்ஸ் இருக்கும், இல்லைனா மேலே வந்து ஃபோம் ஷீட் வந்து ஃபோம் சீட் மாதிரி கூட வச்சு வந்து சேடல் பேக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரியான சேடல் பேக்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து பேக் பண்ணி வருது, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் சேடல் நேம் போட்டிருக்காங்க, சைஸ் 3 சைஸு, ஒன் யூனிட் இருக்குது, ஒன் குவான்டிட்டி இருக்குது, 3500 ருபீஸ் அதோட ப்ரைஸு. ஸோ 3500 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25 லிட்டர்ஸ் எக்ஸ்பேண்டபிள் டு 35 லிட்டர்ஸ் ஈச் சைடு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 ப்ளஸ் 25 50 இருக்கும். ஸோ ஈச் சைட் 10 எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ப்ளஸ் 35 ப்ளஸ் 35 70 லிட்டர்ஸ். ஸோ 70 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தான் வந்து இந்த பேகு. ஸோ 70 லிட்டர்ஸுங்கிறது சொல்லவே முடியாது, அவ்வளோ. நீங்கள் வந்து ஒரு 30 நாளுக்கான வெயிட் ஃபுல்லாக அதில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லக்கேஜ் ஃபுல்லாக அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். கையில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன், கிழிக்கிறது வந்து ரிஸ்க்கு தான் எப்பயுமே. ஸோ வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ வெளியே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு சைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பைக்கிங் பிரதர்ஹுட் கியர்ஸ்னு அதோட லோகோ எம்ப்ளம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட லோகோ போட்டிருக்காங்க, நல்ல ஸ்டிச்சாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கார்டியரா ஃபேப்ரிக் தான் இருக்குது, நல்ல ஃபேப்ரிக், ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ஃபேப்ரிக். ஸோ ஸ்டிச்சஸ்லாம் பயங்கர சூப்பராக ப்ரீமியமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எக்ஸ்டர்னல் ஜிப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 1680 அந்த மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வச்சு நீங்கள் இதுக்குள்ளே சொருவிக்கலாம், சொருவிட்டிங்கன்னா வந்து பேக் உங்களுக்கு ஷேப்பாகவே எப்பயுமே இருக்கும். அண்ட் தென் கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, ஷோல்டர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல ஸ்டோரேஜாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் உங்களுக்கு ஃபுல் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெயின் கவர் இருக்குது. ஸோ ரெயின் கவர்ஸ் வச்சுக்கிற ஈச் பேக்குக்கு செப்பரேட்டாக வந்து ரெயின் கவர்ஸ் இருக்குது. ஸோ செப்பரேட் ரெயின் கவர்ஸ் உங்களுக்கு அடியில் வந்துடும். ஸோ அடியில் ஒரு ஜிப்பு வச்சு அதுக்கு ரெயின் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெளில எடுக்க முடியாது, அட்டாச்சு தான் அது, பிகாஸ் பறக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நிறையா பேர் நான் யூடியூப்பில் ப்ளாக்ஸ் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கேன், ரெயின் கவர் பறந்து பறந்து போயிடும். ஸோ அது வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, வேணால் நீங்கள் மடிச்சு திருப்பி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதான் ரெயின் கவர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ப்ரீமியம் ஒய்கேகே சிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டடியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பேக் கீழே வந்து லே பண்ணுறதுக்கான 4 நாப் கொடுத்துருக்காங்க, புஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து இன்சைட் சைலன்சர் எக்ஸாஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாஸ்டில் வந்து லே பண்ணால் இந்த இது வந்து பொசுங்காது, ஐ மீன் பொசுங்காது மீன்ஸ் எரியாது. ஸோ இது வந்து ஃபயருக்கு ப்ரொடெக்ஷனாக எங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லதாக இருக்குது. அதே மாதிரி வந்து மவுண்டிங் ஸ்டாப்ஸ் எப்படி மவுண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன், 3 இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து சைடு. ஸோ ரெண்டு பேக் கனெக்ட் பண்ணுறதுக்கான 3 ஸ்ட்ராப்ஸ் இது. அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே 3M ஸ்காட்ச் லைட் ரிஃப்ளெக்டர்ஸ் தான். ஸோ ஹை விசிபிலிட்டி, நைட் டைம்க்கு ஹை விசிபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3M ஸ்காட்ச் லைட் ரிஃப்ளெக்டர்ஸ் அது இருக்குது. அதேமாதிரி கேரி பண்ணுறது போகிற இந்த நாப் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்டபிள்னு சொன்னேன்ல. ஸோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் இருக்குல்ல, இந்த ஜிப்பை நீங்கள் இப்படி ஃபுல்லாக கழட்டிட்டீங்கன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிறது நல்லா இப்படி விரியும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ 25 லிட்டர்ஸ் இது, எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 35 லிட்டர்ஸ். ஸோ 35 ப்ளஸ் 35 70 லிட்டர்ஸ், மோர் தென் எனஃப் கெப்பாசிட்டி ஃபார் அ 30-day ட்ரிப். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை உள்ளே வச்சு நான் காட்டுறேன், வச்சிங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை வைக்கிற மாதிரி இருக்கும், அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சிங்கன்னா. நீங்கள் கம்மி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறப்பையும் பேக் சப்பையாக இருக்காது, ஆடாது, ஒரு ஷேப்பாக பார்க்க பியூட்டிஃபுல்லாக, ஸ்போர்ட்ஸ் டைப்பில் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ சேம் கோஸ் டு த அனதர் சைட். இங்கடா வச்சேன், ஏய் ஓகே. ஸோ அதே தான் ரெண்டு சைடும் சேம்.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெயின் லைனர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த மூணு ஸ்ட்ராப் மவுண்ட் பண்ணுறதுக்கான இது இருக்குது, பக்கிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வண்டியோட ஒரு சைடு மாட்டுறதுக்கு பின்னாடி, ஆக்சுவலாக வந்து பேக் பார்த்தீங்கன்னா பேக் ஃபேஸ் பண்ணியிருக்கும், இதான் பேக் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டில் மாட்டிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் பின்னாடி இருக்க டெயில் ஏதாச்சும் கீழே சாரி கார்டு இருக்குங்க, சாரி கார்டில் மாட்டிக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்று ரெயின் கவர் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து புஷஸ் கொடுத்துருக்காங்க, சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அது தான். ஸோ எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ரெண்டு பேக் இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் மாட்டிடலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மாட்டணுமோ அவளுக்கு வந்து இந்த ஸ்டாப்பை டேக் பண்ணிவிட்டு திருப்பி இதில் போட்டு எடுத்துட்டு நீங்கள் இந்த எலாஸ்டிக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க சை இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ராப்பை எலாஸ்டிக்கில் விட்டிங்கன்னா பை திஸ் வே யூ கேன் கீப் இட் செக்யூர், தொங்காது, டயருக்குள்ளே மாட்டாது, இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு, இது வந்து வெல்க்ரோ ஸ்ட்ராப்பு. இது பயம் பிரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ லக்கேஜ் வச்சாலும் கீழே விழுங்குறது பயமே வேண்டாம் உங்களுக்கு. ஸோ இது இந்த சைடு, அதே மாதிரி இந்த சைடு, அதே மாதிரி வச்சிடலாம். ஸோ இது மூலமா ரெண்டு பேக்கும் செக்யூராக கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ஸிப்பை போட்டு காமிச்சிடுறேன். ஜிப்பர்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்ட்ரா இன்ச் பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸ் தானே உங்களுக்கு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூ வே ஜிப்பர்ஸ் தான். அதே மாதிரி கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான ரெண்டு இது ரெண்டு லிஃப்டிங் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பேகு. ஸோ இது மூலியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்டில் டேரெக்டாக உட்காரலாம். சில இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்திருக்கும், அந்த பேடிங் வந்து போதுமான அளவு நமக்கு இருக்காது. ஸோ இது மூலியமாக வந்து சீட்டு தூக்கிட்டு நீங்கள் உள்ளேயும் வச்சுக்கலாம், இல்லைனா சீட்டுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஃபீகோ ஃப்ளோட் அந்த மாதிரி வந்து ஏர் குஷன்ஸ், ஏர் குஷன் சீட் வச்சாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது மேலே ஈஸியாக நீங்கள் மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது இந்த ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் லைன்டாக, ஐ மீன் இந்த சைடு பெருசாக, இந்த சைடு சின்னதாக இருக்கும். நல்லா பார்க்க சும்மா ரொம்ப அழகாக இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து சில வண்டிக்கு இப்படி மேலே தூக்கி தான் இருக்கும், இந்த மாதிரி ஸ்லாண்டிங் ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான டிசைன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கூர்மையான ஒரு ஷேப்பு. ஸோ பேக் மாட்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ சைலன்சர்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்குங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் அந்த பேக்கோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ வந்து பிபிஜி ஸ்போர்ட்ஸ் சேடல் பேக் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 3500 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப சீப்பு, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக பிபிஜி மட்டும் தான் நிறைய இடத்துல ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு பேக்ஸும் இருக்குது, பட் இதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன், நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியும், 70 கிலோஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் வந்து இந்த பேக் வந்து ஒரு நல்ல ஒரு பேக் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய மோட்டல் வாங்கி வீடியோ போடுவேன் சொன்ன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.